ஹலோ எவ்ரிவன், எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தது ஒர்க்கு. ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோவும் வந்து போட்டிருக்கேன். சண்டே நைட் வந்து பார்த்திங்கன்னா நான் தலப்பக்கட்டு பிரியாணி வந்து ரெடி பண்ணேன், மட்டன் பிரியாணி. இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான், அதுக்கு தான் தேவையான ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து இப்போ ஒரு மசாலா வந்து நம்ம அரைக்கணும், அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி, சீரகம், மிளகு, சோம்பு மூணுமே வந்து அரை டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு நாலஞ்சு பட்டை, ஆறு ஏழு கிராம்பு, அப்புறம் வந்து ஏலக்காய் ரெண்டு, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, கல்பாசி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 பல், இஞ்சி வந்து பெரிய துண்டாக ஒரு 2 துண்டு வந்து சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய். தண்ணி விட்டு நல்லா ஐஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1:2 மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. 1 கிலோ வந்து நான் மட்டன் எடுத்திருக்கேன், அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து போடணும். இப்போ தாளித்து விட்டுடலாம். குக்கர் வச்சு அதில் வந்து பாதி வந்து கல்லெண்ணெய், பாதி வந்து நெய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நெய் இல்லை, அதனால் சேர்க்க முடியல. நெய் சேர்த்து அதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. இது கூடயே வந்து புதினா தழை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வர மிளகாத்தூள், அப்புறம் அந்த இதை வந்து அலசி நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க மட்டன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மட்டன் வந்து லைட்டாக தண்ணி விடணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வேக வச்சுருங்க. மட்டன் வந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதுக்கு வந்து நம்ம ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணி போட்டலாம். அதுக்கு ஒரு 2-3 பட்டை, 6-7 கிராம்பு, அப்புறம் வந்து ஒரு 5-6 ஏலக்காய், இதெல்லாம் வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணி போடுறது. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து பரட்டி விட்டுட்டு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நம்ம சீரக சம்பா அரிசி எடுத்துக்க போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி. ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ஊற்றிட்டேன். இப்போது குக்கர் விசில் போட்டு வச்சதுக்கப்புறமா சீரக சம்பா அரிசியை அந்த விசில் வர வரைக்கும் ஊற வச்சிடலாம். அதுவரையும் வந்து ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ மட்டன் செய்ததுக்கப்புறமா 4 விசில் விட்டுட்டேன். மட்டன் நல்லா வந்து குக் ஆகியிருக்கும். விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பத்தை வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சீரக சம்பா அரிசியை வந்து கலந்து சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கிற அரிசி அளவு பொறுத்து நான் 2.5 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. கடைசியாக வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு, தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு கையளவுக்கு புதினா சேர்த்துட்டு விசில் போட்டு வச்சிடலாம். விசில் போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும், தலப்பாக்கட்டு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். பிரியாணி விசில் வர டைம்க்குள்ள நான் தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிட்டேன். தயிர், பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு, கொத்தம் தலை போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் வெங்காயத்துக்கு. மதியம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயனில் தான் வந்து நான் நாட்டுக்கோழி வறுவல் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், சீசன் பண்ணால் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சாதமும் விசில் வந்துருச்சு. ஒரு விசிலையே வந்து உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து எடுத்து வச்சுருங்க, இல்லைன்னா சாதம் வந்து குழஞ்சி போயிடும். விசில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தூக்கிடக்கூடாது, அதுவாக வந்து விசில் அடங்கணும். ஸோ விசில் அடங்கின அந்த டைம்க்குள்ளே கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் வந்து இருக்க 2-3 பாத்திரம் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். சிங்க் அப்புறம் வாஷ்பேஷன் ரெண்டுமே வந்து நைட் டைமில் மறக்காமல் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். பூச்சி கரப்பாக முடிச்சு அந்த மாதிரி தொலைலாம் இருக்காது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன், இப்போ வரைக்குமே இதே ருட்டீன் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளீனாக தொடச்சி விட்டுட்டு டின்னர் சாப்பிட்டா அவ்வளோதான், நைட்டு ஒர்க் வந்து முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், டோர் லாக் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருந்தது. நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அதை விடவே சூப்பராக இருந்தது. மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ச
ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா சில்லுன்னு வந்துருந்துச்சு. நைட் ஃபுல்லாகவே வந்து நல்லா மழை, விடிகிற வரைக்குமே அந்த தூரல் இருந்துகிட்டே இருந்தது, இப்போ கூட லைட்டாக தூரிகிட்டே தான் இருக்குது. பகல் ஃபுல்லாகவுமே ரொம்ப வெயில் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கிளைமேட் வந்து கிளவுடியாகவே தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரி கிளைமேட் கொஞ்சம் வந்து ஒத்து வராது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய வந்து பிளான் பண்ணியிருக்கேன், நிறைய வேலையெல்லாம் செய்யணும். ஸோ இன்றைக்கி டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நைட்டு வச்ச பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு எல்லாமே வந்து மீதம் இருந்தது, அதே வந்து சாப்பிட்டுக்கலான்னு வந்து வச்சுட்டோம். என் ஹஸ்பண்ட் மட்டும் டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சு, தக்காளி வந்து அவருக்கு வதக்குனா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அப்படின்னு நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதே தான் வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பிரியாணி கொஞ்சம் மீதி இருந்தது, அதை வந்து சூடு பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டுக்குவோம். இப்போ டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கு தேவையானதை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். வீக் ஃபுல்லாக கொடுத்துட்டா கூட சாப்பிட்டுக்குவார். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, பெரிய வெங்காயம், மரமிளகா, கருவேப்பில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா தூள், உப்பு போட்டு அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு மூடி வச்சு வதக்குனிங்கன்னா அவ்வளோதான். தக்காளி அதை தொக்குன்னு சொல்ல முடியாது, வதக்குனதுன்னு சொல்ல முடியாது, அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு. அப்புறம் பிரியாணி வந்து சூடு பண்ணிகிட்டு இருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து கடலை பிரியாணி தான் சாப்பிட்டு போனார். அந்த சூடு பண்ண பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து தனி தான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரெடி ஆயிடுச்சு. தக்காளிக்கு வந்து வெறும் தக்காளியும் பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாது, அதனால் வந்து ஒரே ஒரு முட்டையை மட்டும் ஸ்க்ராம்பிள் பண்ணி கொடுத்தேன். முட்டை லைட்டாக வந்து உப்பு பெப்பர் இதெல்லாம் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி அவருக்கு அதை கடிச்சு கொடுத்து விட்டேன். சிம்பிளான ஒரு டிஃபன் பாக்ஸ் மெனு தான், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் தக்காளி, அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாம் இருந்தது. ஸோ லஞ்ச் ரெசிபி வந்து எதுவுமே இல்லை, நிறைய ஒர்க் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கணும். நான் வந்து காலையில் இந்த ஒர்க்லாம் முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா வீடு மாப் போட்டு விட்டுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். மண்டே டைமில் மட்டும் நான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப சோம்பலாக இருக்குது, வேலை செய்ய வந்து தோணாது. அதுக்காக வந்து நான் குளித்து ரெடி ஆகிட்டு ஒரு சாம்பிராணி பற்ற வச்சுக்குவேன் கிச்சனில். அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கிச்சனில் வேலை செய்யும் போது அந்த ஒரு சலுப்பே வந்து தெரியாது. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஸோ அரிசி எவ்வளோ போடுவேன் அப்படிங்கிறத நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், இருந்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க, நான் இன்னொரு வாட்டி உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி 520 ரக அரிசி. 520னா என்னன்னு வந்து கேட்குறாங்க, 520 வந்து ஒரு அரிசி ரகம். நான் கிலோ கணக்கில் வந்து சொல்கிறேன், 3/4 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி, 3/4 கிலோ வந்து 520 அரிசி, ரெண்டு அரிசியுமே எடுத்து நைட்டு வந்து ஊற வச்சிட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து உளுந்து, அந்த 1/4 கிலோ டம்ளரில் பாதி வந்து அவள் வந்து ஊற வைப்பேன். இதெல்லாம் வந்து உளுந்தும் அவளும் காலையில் எழுந்ததுமே வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ எல்லாமே வந்து கிரைண்டரில் வந்து போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம அரைப்படுற அந்த டைம்க்குள்ள வந்து ஃப்ரிட்ஜ் வந்து நான் வந்து ரொட்டீனாக க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சம் விம்ஜெல், எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்து லைட்டாக வந்து தண்ணி விட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹோம்மேட் க்ளீனர்னே சொல்லலாம். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதுலேருந்து இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜ் வந்து டீப் க்ளீனிங் கிடையாது, நான் ரொட்டீனாக எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படி தான், திங்ஸ் மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த சைட் பார்ட்டிஷன்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த சைட் டோர்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு உள்ளேயும் தொடச்சி விட்டு மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணிடுவேன். எதுவுமே வந்து வாஷ் பண்ண போகிறதில்ல, அது வந்து 2 மந்த்ஸ் ஒரு ஒன்ஸ் தான் அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வைப்பேன். நானும் 2 வீக்ஸ் ஒன்ஸ் எடுத்து தொடச்சிட்டே தான் இருக்கேன், ஆனால் எப்படி தான் இந்த தூசு உள்ளே வருதுன்னே எனக்கு தெரியல. இந்த க்ளீனர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும், எந்த கரை இருந்தாலுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பளிச்சுன்னு வந்து எடுத்துரும். நான் வந்து சைட் டோர்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சிட்டேன். இப்போ சைட் டோர் ஃபுல்லாகவே வந்து தொடச்சி மரியாதை எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து குப்பை இருந்தது. ஸோ அதையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா வந்து அந்த கிளாத் வச்சு கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் வந்து சென்டர்லேயே அதே மாதிரியே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் ஆகுது, இல்லைன்னா எப்படியா இருந்தாலும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்ஸியான மாதிரி இருக்குது, அதே மாதிரி ஒரு ஸ்மெல் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் வந்து நான் கண்டிப்பாக 2 வீக்ஸ் ஒன்ஸ் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எல்லா திங்ஸும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன்.
ஆஃப்டர் கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஸ்மெல் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கே நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா டைனிங் டேபிள் ஏரியாவும் லைட்டாக தண்ணியாக இருந்தது, எல்லா திங்ஸில் எடுத்து வச்சு அதையுமே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அந்த வேலையை முடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து அரிசி நல்லா வந்து அறப்பட்டுருச்சு. ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்துட்டு மறுபடியும் ரெண்டாவது இன்னொரு வாட்டி போடணும், ஏன்னா வந்து 1.5 கிலோ அரிசி வந்து ஒரே டைமில் வந்து பிடிக்கிறதில்ல. அதனால் வந்து ரெண்டு இதாக வந்து உளுந்து பாதி அரிசி பாதி போட்டு அரைச்சி எடுத்துட்டு மறுபடியும் செகண்ட் டைம் மறுபடியும் உளுந்து மீதி இருக்க உளுந்து அரிசி அதெல்லாம் வந்து போட்டு அரைச்சிடுவேன். அவளும் வந்து ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போதே போட்டு அரைச்சி எடுத்துடுவேன். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணும்போது அஞ்சரை பெட்டியில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்க அஞ்சரை பெட்டியெல்லாம் வந்து கொஞ்சம் காலியாக இருந்தது. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரும் வந்து காலியாக இருந்தது. க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் காய வச்சுருந்தேன், நல்லா காஞ்சிருச்சு. எல்லாத்தையும் இப்போ வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், கொத்தமல்லித்தூள் வரமிளகாத்தூள் அரைச்சதும் காமிக்கிறேன்னு. கொத்தமல்லித்தூள் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிட்டேன், நான் வரமிளகாத்தூள் வந்து ரெடி பண்ணல, ரெடி பண்ணணும். ஸோ வீட்லேயே வந்து நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு, இது வந்து நந்தி பிராண்டோட கடலை மாவு, இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபேஸ் பேக்காக போடுற கூட நல்லா இருக்கும். நான் வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்சதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நான் இந்த வேலையில பண்ணி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மாவு வந்து அரைப்பட்டுருச்சு. ஸோ இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டேன். மாவு அரைக்கிறது தனியாக ஒரு வேலையை வச்சுக்காம நம்ம வேலை செய்யும்போது ஒரு சைடில் ஒரு வேலையை வச்சிட்டோம்னா அதோட சலுப்பை வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்ம தனியாக அந்த வேலையை செஞ்சோம்னா எப்படா முடிப்போம் அப்படின்னு ஒரு மலை மாதிரி இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிக்கும்போது மாவு வந்து அரைப்பட்டுருச்சு, எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு நான் வந்து சில்வர் பாத்திரத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பித்தளை பாத்திரம், வீட்டில் நிறையா இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்படி நெக்ஸ்ட் வீடியோ வந்து சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து எனக்கு கொஞ்சம் பிஸியாக தான் வந்து போச்சு. நான் வந்து என்னோடய வேலையை முடிக்கும்போது கையோடு வந்து கிச்சனே வந்து க்ளீன் பண்ணுவேன். நான் எப்போ கிச்சன் விட்டு வெளியே வந்தாலும் என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் க்ளீனாக தான் வச்சுட்டு வருவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் எங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.